அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, இனிய நேயர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையின் நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமிக்க ஷஹ்ரு ரமலான். இந்த ரமலான் மூன்று பகுதியாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ரஹ்மத்துன், அருள் நிறைந்த பகுதி. இரண்டு மஃபிரா, பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய பகுதி. மூன்று வைத்துக்கும் மினன்னார், அதாவது நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படும் அல்லது விடுதலை வாங்கித்தரக்கூடிய நிலைப்பாடு கிடைக்கும் என்பதை போதிக்கக்கூடிய மூன்றாவது பகுதி. இப்போது நாம் முதல் பகுதியில் இருக்கிறோம். இதில் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்தால் அந்த ரஹமத்து பகுதியை எப்படி முழுமையாக்கி கொள்ள முடியும் என்ற விவரத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு துவா இருக்கிறது, அற்புதமான துவா. அந்த துவாவை இந்த 10 நாள் ஓதி பாருங்கள். நமக்கு மட்டுமல்ல, நமக்கு அக்கம் பக்கம், வலது இடது, எமீன் எசார், கானான் கீரி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவா. அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். இறைவனே, கண்ணியம் பொருந்தியவனே, ரஹமத்து நிறைந்தவனே, ரஹமத்துகளை அள்ளித்தருகின்ற ரப்பே, எங்களுக்கு உன்னுடைய ரஹமத்துகளை கொடுப்பாயாக. இந்த ரஹமத்து என்ற அரபி வார்த்தைக்கு இறைவனுடைய அருள் கொடைகள் என்று பொருள். அது எல்லா நிலையிலும் நமக்கு கிடைக்கும். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும், நோன்பு வைக்கின்றவர்கள், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹமத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய நிலைப்பாட்டில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய வியாபார தலங்களில், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்துவிட்டால் அதைவிட பாக்கியம் எதுவும் கிடையாது. எனவே அன்புசால் நல்லவர்களே, உலகத்தில் நிம்மதியை தேடி அலைகின்ற மனிதர்கள்தான் அதிகம். அந்த நிம்மதி எப்போது கிடைக்கும்? இந்த முதல் பகுதியில் இறைவனுடைய ரஹமத்தை தேடி, அருளை நாடி நீங்கள் கேட்கின்ற இந்த துவாவில் அத்தனையும் அடங்கியிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, விடாமல் தினமும் இந்த துவாவை ஓதி வாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைக்கும். நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எல்லோரும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாமிய இந்த ரமலானுடைய முதல் பகுதி ரஹமத்து நமக்கு கற்றுத்தருகிறது. இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.